வணக்கம். பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் உப்பு, ராயப்பாஸ் மட்டன் பிரியாணி மசாலா 3 ஸ்பூன். பிரியாணி மசாலாவிலே உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு, இந்த கரண்டியில் 2 கரண்டி தயிர், இஞ்சி பூண்டு அரைச்சது 2 ஸ்பூன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து வைக்கலாம், ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இப்போ பிரியாணி பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கூடவே 2 ஸ்பூன் நெய். இது காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டன் மேரினேட் பண்ணும்போது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், இதில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் இதில் புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 4 டம்ளர் தண்ணி. இப்போது 2.5 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், வேக வச்சு வடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதில் சேர்க்க போகிறோம். உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதே அடுப்பில் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துட்டு அரை வேக்காடு வரட்டும், அதுக்கப்புறமா வடிச்சுக்கலாம். இப்போது 4 விசில் வந்து மட்டன் எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். நம்ம வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தம் போட்டுக்கலாம். மிதமான தீ எரிஞ்சிட்ருக்கு, அது மேலே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அது மேலே குக்கர் வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டம் வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே சூடான தோசைக்கல் வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு இது எரிஞ்சிட்ருக்கட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது மட்டன் பிரியாணி.
மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ் சிக்கன் வறுவல் தயிர் வெங்காயம். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.